வசந்தன் கோவின் 41 ஆண்டு துவக்க விழா. இது உங்களின் வசந்த விழா. வெள்ளங்கள் 41 கார், 41 சவரன் தங்கம், 41 எல்இடி டிவி. வசந்தன் கோ. வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த படம் கொடுத்த வெற்றி உற்சாகத்துல அதே டீம் திரும்ப ஜாயின் பண்ணியிருக்க படம் தான் ஜுங்கா. படம் பார்த்தாச்சு, ரிவ்யூக்கு போயிடலாமா? முதல்ல படத்தோட பிளாட் சொல்லிடுவாங்க. தன்னோட தாத்தா ரங்காவும் லிங்காவும் சேர்ந்து எழுந்த அவங்களோட பாரம்பரிய தியேட்டரை மகன் ஜுங்கா எப்படி மீட் எடுக்கிறான், இந்த ஒன்லைன் தான் ஜுங்கா படத்தோட கதையே. தன்னோட தாத்தாவும் அப்பாவும் ஒரு கேங்ஸ்டராக இருந்தாலும் தேவையில்லாம செலவு பண்ணி அவங்களோட சொத்தை எல்லாத்தையும் எழுந்துடுறாங்க. அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு கஞ்ச டான் கேரக்டர் நடிச்சிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழகாக எஃபெக்ட் போட்டு ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறோம். இந்த ஒரே நோக்கத்தோட நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் சேதுபதி காட்டும் போது எந்த அளவுக்கு கிளாப்ஸ் வந்துச்சோ அதே அளவுக்கு கிளாப்ஸ் யோகி பாபு காட்டும் போதும் வந்துச்சு. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி மொத்த படத்துலையும் இவங்க ரெண்டு பேரோட காம்போ பயங்கர சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடிக்கு இவங்க கண்டிப்பாக ஒரு உத்தரவாதம்னே சொல்லலாங்க. படத்தில் ரெண்டு வில்லனும் வராங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வில்லனானு அவங்களுக்கே டவுட் வரும் போல அவ்வளோ வீக்காக இருக்க அவங்க கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் படத்தில் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. சாயிஷா மடோனோவை சொல்ல நினைக்கிறீங்களா? அவங்க இல்லைங்க, சரண்யா பொண்ணுனோ ஜுங்காவோட பாட்டி தான் அந்த முக்கியமான ரெண்டு ஹீரோயின். ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரும் வர சீன்லாம் செம்ம சூப்பராக இருக்கு. முக்கியமாக அந்த பாட்டியோட கேரக்டர் படம் முடிஞ்சு யோகி பாபு கேரக்டருக்கு அப்புறம் படத்தில் செம்மையாக என்ஜாய் பண்ணுற கேரக்டர்னா கண்டிப்பாக அந்த பாட்டியோட கேரக்டர் தான். இப்படி செம்ம ஜாலியாக ஒரு ஃபன் ரைட் மாதிரி போகிற ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வலில் போய் முடியுது. இன்டர்வலுக்கு அப்புறமும் படம் இதே மாதிரி போயிருந்தா செம்மையாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் தட்டு தடுமாறி திக்கி தசை மாதிரி எங்கே போகுதுன்னே தெரில. காரணம், படத்தோட செகண்ட் ஆஃப் சும்மா ஒரு லைன் தான். ஒரு பொண்ணை போய் கிட்னாப் பண்ணோம், இதே வச்சு 1.5 hour ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் தான். அதை டேரக்டர் கோகுல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆடியன்ஸும் ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸுக்கு ஒரு கால் ஹவர் முன்னாடி ஒரு பாட்டு வர வருது. அந்த பாட்டு வரும்போது மொத்த தேட்டரே ஒரே நேரத்தில் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுறாங்க. நம்மளுக்கு என்னடா வேலைக்காரன் படம் கிளைமேக்ஸ் கொண்டுமோன்னு தோணுது. என்னதான் செகண்ட் ஆஃப்லையும் விஜய் சேதுபதி யோகி பாபு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் கதையும் இல்லாமல் எவ்வளோ நேரம் இவங்க ரெண்டு பேர் காமெடியும் திருப்பி திருப்பி வந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சலிப்பு தட்டுது. படத்துக்கு மியூசிக் சித்தார்த் விபின் பண்ணியிருக்காரு. பாட்டெலாம் நல்லாயிருக்கு, கேட்கறதுக்கு இல்லையோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி டியூட்லி பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் படம் பார்க்க செம்ம கலர்ஃபுல்லாக நல்லா ஹை ராயல் ரிச் டிண்ட்டில் இருக்குது. விஜய் சேதுபதியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்தில் செம்ம அழகாக இருக்காரு. அவரோட கெட்டப்லாம் சூப்பராக இருக்குது. படத்தில் ரெண்டு ஹீரோயின் இருந்தாலும் சாயிஷா தான் ரொம்ப நேரம் வராங்க. ஆனால் மடோனா செபாஸ்டியன் மற்ற எல்லா படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. என்ன ஒன்று, அவங்க பார்ட் ரொம்ப சின்னதாக போயிடுச்சுன்னு மனசுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். படத்தோட பெரிய பாசிட்டிவே விஜய் சேதுபதியும் அவரோட மேனரிசம் தான். கஞ்சடான்ன்ற ஒரு கேரக்டரில் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் எந்தெந்த இடத்துல முடியுமோ எல்லா இடத்துலையும் கேரி பண்ணியிருப்பார். குறிப்பாக ஒரு சீனில் பொண்ணு பாரிஸில் இருக்குன்னு சொன்னோம், பிராட்வேல இருக்க பாரிஸில் போய் உட்காரத்துலாம் செம்ம காமெடி மொத்த தேட்டர் அப்படியே வயிறு வலிச்சு சிரிக்குது. அதே நேரத்தில் கோகுலோட டைலாக்ஸும் படம் முழுக்க நிறைய இடத்துல ரொம்ப சூப்பராகவே கிளாப்ஸ் வாங்குது. எதனால் கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்க்க வரவங்க நிறைய பேர் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அந்த படம் மாதிரியே இதுவும் செம்ம காமெடியாக இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்தால் கொஞ்சம் ஏமாற்றம் அடையாளம். ஆனால் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் செம்ம ஒரு ட்ரீட் தான். ஏன்னா படம் ஃபுல்லாக அவர் செம்மையாக தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு ஜாலியாக ஃபேமிலியாக போய் ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இது எங்களோட ரிவ்யூ. நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் வியூ என்ன, படத்தை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நவீன். ஆ, சூப்பராக இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா காமெடி, நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பராக இருந்தது. As usual, once again, super hit. நல்லா இருந்துச்சு. யோகி பாபு காமெடி தான் நல்லா இருக்கு, வேற எதுவும் இல்லை படத்துல.